ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட. மிஸ் பண்ணிடாதங்க, விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதிங்க. சிலர் வந்து ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போய் பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு ஃபோனில் உட்காந்துருப்பாங்க. சில தாயும் தகப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களை கண்டித்து சொல்கிறேன், ஒழுங்கீனமான தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக இருப்பாங்க, ஒரு கேரில் பிள்ளைகளை பெத்து விட்டு சோறாக்கி போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. இது என்னங்க குடும்பம், எப்படி பிள்ளைகளை பார்க்குறீங்க? கொஞ்சம் கவனமாக உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், கண்ணும் கருத்துமா இருங்க எப்போவுமே அவங்க மேலே. ஏன்னா சத்ரு அந்த அளவுக்கு பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். அதனால் தம்பிங்க யாராவது இந்த பிரச்சனையில் இருப்பீங்கன்னா பர்சனலாக தயவு செய்து என்னை வந்து மீட் பண்ண, நீ வந்து பார்த்து ஜோம் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதற்கு ஒரு சில ஐடியாஸ் நான் உனக்கு தர்றேன். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, நெருக்கமாக வந்துரு. நீ நீ அடிமைத்தனத்தில் மாட்டிட்டேன்னா அதுலேருந்து வெளியே வர்றதற்கு நீ ஒரு நாள் பாடுபடுவ பாரு, அது உனக்கு மரண போராட்டம். அவ்வளவா அவ்வளவா சில ஜென்ஸ் அழமாட்டாங்க, ஆனா நான் ஜென்ஸ் அழுததை பார்த்துருக்கேன். எதுக்கு தெரியுமா பாஸ்டர், எப்படியாவது இந்த அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியே வரணும். எனக்கு எனக்கு நான் ப்ரேயர் பண்ண, அப்படியே கண்ணீர் மலமலன்னு கொட்டும் உங்களுக்கு. ஏன்னா என்னால விட முடியல, என்னால விட முடியல. இந்த விட முடியலன்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப கொடுமையான வார்த்தை. இது நாளுக்கு நாள் உன்னை வருத்தீரும். ஸோ விட முடியலைன்ற வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், நீ வந்து அதை தப்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற பாருங்க, அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடும். அதனால் ஆரம்பத்திலே கிள்ளிடணும், முளையிலே கிள்ளிடணும், ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணிடணும். வளர விட்டீங்க, ரொம்ப ரொம்ப பாடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாய் உங்கள் பிள்ளைகளோட பேசுகிற பழகிற பிள்ளைகள் வந்து, அதான் ஒருத்தர் சொல்லுவார், அவனுடைய நண்பனை கேட்டுப்பார், அவன் யார் என்று உனக்கு தெரியும். யாரை கேட்டுப்பாங்கணுமாமா? கேட்கல. நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளையினிடத்தில் பேசுகிற ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்ல பையன், ஆனால் இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணுறான், ஆனால் எங்கள் பையன் அவனை திருத்திடுவான்னு நினச்சிடாதீங்க. எங்கள் பையன் திருத்திடுவான்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கவனம். எனக்கு இந்த ரெண்டு பேர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கானுவோ பாருங்களேன். ஒரு பையன் அவங்க அம்மாவை விட்டு கேட்டா, இவனை மாதிரி நல்ல பையன் இல்லைன்னு வாங்க. இந்த அம்மாட்ட கேட்டா, இந்த பையன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் இந்த அம்மாட்டம்மா, உங்க பையன் அவனோட சேர்ந்துட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறான், பட் அந்த பையன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான், எனக்கு என்னமோ சரியில்லைன்னு சொல்லுவான். இல்ல, என் பையன் அதுல எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கும். ஈவன் வெளியில சொல்லல, சர்ச்சுக்குள்ள கூட, சர்ச்சுக்குள்ள கூட. உங்க பிள்ளைகளை வந்து வெளியே அனுப்பினா மட்டும்தான் வந்து ஆபத்துன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் எங்க அனுப்பினாலும் ஆபத்து தான். ரொம்ப கவனம். சர்ச்சு நீ எப்படா பழகுன, எப்படா இந்த பிரச்சனைக்கு அடிமையானேன்னு கேட்டா, டெய்லி சர்ச்சுக்கு வருவோம், தூங்குறதுக்காக வருவோம், வரும்போது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்படி போவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும். எங்க படுக்கிற பிள்ளை, சர்ச்சில் படுக்கிறவங்க எல்லாரையும் உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க. உடனே உங்கள் பார்வை சிலருடைய புத்தியே அப்படி தான் போகும். உடனே அவனாக இருப்பானோ, இவனாக இருப்பானோ, இவங்க பையனாக இருப்பானோ. தாம்புள்ளைய பார்க்காது, தன்னை பார்க்காது, உடனே அப்படியே போயிடும். அடுத்தவன் வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு என்ன, அது அதை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? சிலருக்கு இப்படியே ஒரு எண்ணம் பாருங்களேன், இன்னொருத்தருடைய வாழ்க்கை பார்த்து பார்த்தே பேசி பேசி செய்தி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும்போது, ஒன்று சொ லேடிஸை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, மொத்த பேரும் பாஸ்டர் அம்மாவை திரும்பி பார்ப்பாங்க. ஏன் அவங்க அப்படி நடக்கிறாங்களா? இல்லை, அது அது என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களை திரும்பி பார்ப்பாங்க. ஆ ஆ ஆ மனசுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர், கொஞ்சம் கடினமாக சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு புத்தியே வராது பாஸ்டர் அப்படின்னு. இங்கேருந்து நிறைய ஜென்ஸ் வேறு இந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, சொல்லுங்கள் பாஸ்டர் அவளுக்கு கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறீங்க பாருங்கள், இன்றைக்கி தான் பாஸ்டர் உங்கள் செய்தி. அது இவருக்கு இல்லை, யாருக்கு இல்லை, அப்படி இன்னொருத்தருடைய அப்படி அப்படி வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியெல்லாம் யோசிக்காது. யாருன்னு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக நான் சொல்லுகிறேன், திருச்சபையில் வர்ற பிள்ளைகளுக்கே இவ்வளோ போராட்டம் இருக்கும்னா, உலக ஃப்ரெண்ட்ஸோடையே 24 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும். ஆனால் என்னமோ அவன் திருச்சபைக்குள்ளே இருக்கிறதுனால கர்த்தருடைய பாதுகாப்பு அவனோட இருக்குது.
ஜெபம் அவனோட இருக்குது. அதனால கண்டிப்பா ஒரு நாள் அவனை தூக்கி எடுப்பாரு கர்த்தர், அதுல இருந்து அவனை மாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஆலயத்துல அவன் இருக்கிறதுக்காக ஒரு ஆண்டவர் இறக்கம் செய்யவாரு, கண்டிப்பா செய்யாம போக மாட்டாரு. அவன் இங்கிருந்து பிரியாம இருந்தா போதும், வெளியே போகாம இருந்தா போதும், அந்த ஒரு குவாலிட்டி அவனுக்கு போதும். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்க பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னா, கவனமாய் கவனமாய். பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய சின்ன பையன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 5ஆம் வகுப்பு ஓடிக்கிறான். ஒரு நாள் அவன் டேபில் வந்து ஒரு நல்ல ஜிம் பாடியான ஒருத்தனை பார்த்துட்டு இருந்தான், ஒரு பயங்கரமான உடம்பு வச்சுட்டு. உடனே அவனை பார்த்து கேட்குறேன், ஏன்டா உனக்கு கொஞ்சம் தப்பம் வந்துச்சுன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்க்குறியான்னு கேட்டேன். நான் அவனை பார்த்து கேட்குறேன், அட இல்லை டாடி, யூடியூப்பில் ஒருத்தர் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பை எப்படி உடம்பில் எந்தெந்த ஏரியாவில் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒருத்தர் வந்து உடம்பு முடியாமல் போயிட்டாராமா, அதை ஒரு யூடியூபர் நானும் சாப்பிட போகிறேன்னு சொன்னார். அவர் இந்த மாதிரி ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஒன்றை எடுத்து வச்சு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது மாதிரி நமக்கு சொல்லி தருவார். கத்த கதையாக சொல்கிறான், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையை சுத்திச்சு. ஏன்டா இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்கடா டைம் கிடைக்குது? ஸ்கூலுக்கு போற, ஸ்கூலுக்கு விட்டுட்டு பார்த்தா மோஸ்ட்லி வந்து நான் வந்து அவர் கண்ணு கருத்துமா அவன் என்ன பண்றான் என்ன செய்யறான் மோஸ்ட்லி கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன். ஏதோ இப்போ வந்து இந்த வேலைகள்லாம் நடக்கிறதுனால நிறைய டைம் வந்து இங்கே இருக்கிறதுனால அது குறையுது. அந்த அரை மணி நேரத்துல அந்த 10 நிமிஷத்துல அந்த கொடுக்குற நேரத்தில் என்னென்னமோ சொல்றான் அவன் கதை கதையா. எனக்கு அப்படி ஒரே நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான். அவன் சொன்ன, இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் நீ எதுக்கு பார்க்குற, அதை போங்க டேடி. நீ என்ன டேடி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் பசங்கள்லாம் வந்து கேட்டால் எனக்கு வேற கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா இந்த சினிமா படத்தை பற்றி சர்ச்சுக்கு பேசுவானுவல்ல, ஸ்கூலுக்குள்ள நம்ம அந்த பழக்கங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை, அவங்களுக்கு வந்து அது வெக்கமாக இருக்காமா. அவன் வந்து சினிமா படத்து பேர் கேட்குறானாமா, இவனுக்கு அந்த பேர் தெரியலையாமா, உடனே ஏடா நீ இன்னும் கிழவனாக இருக்கேன்னு என்னை திட்டுறாங்க அப்படின்னு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். டேய் இப்போ தெரியாது அதனுடைய அருமை, ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம பக்தியாக வாழ்கிறதுனுடைய அருமை அப்புறம் தான் தெரியும். பரவாயில்ல, அந்த உலக ஞானம் உனக்கு தெரியாட்டால் கூட பரவாயில்ல, தேவ ஞானம் உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஒன்று ஒன்றா. அப்போ பிள்ளையினுடைய நெஞ்சில், பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கு, மதியினம் ஒட்டிகிட்டு இருக்குது. பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு மதியினம் ஒட்டிகிட்டு இருக்குது. ஊழியக்காரங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தில் மதியனம் ஓட்டிகிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பாருங்க, 24 மணி நேரமும் பிரசங்கம் பண்ணுகிற, ஜபத்தில் நடத்துகிற, வாழ்க்கையே ஊழியத்திற்காக தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய நெஞ்சிலேயே மதியனம் ஒட்டி இருந்தா அவனே வந்து இது ஏன் தப்பு, இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்பானால் உங்க பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பிள்ளைகளுக்காக அழுது ஜபிக்க வேண்டிய அவசியம், கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் கவனமாய் பாதுகாக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.